வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் பிசிபி போர்டு தான், பவர் போர்டு தான். இது ஐஸ்கிரீம் மிஷினோட டோட்டல் கண்ட்ரோல் போர்டு. இது பாருங்கள், இந்த போர்டு ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க, வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக சுத்தமாக டெட்டு, டிஸ்பிளே எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா இதில் வந்து ஒரு டூவல் கம்ப்ரெசர் இருக்கும், ஒரு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பெரிய கம்ப்ரெசர் ஒன்று, ஒரு சின்ன கம்ப்ரெசர், அதை ரீஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்காக ஒரு ரீஃப்ரெஷ் கம்ப்ரஸர் ஒன்று, ரெண்டு கம்ப்ரஸர் இருக்கும். அது இல்லாமல் ஒரு மோட்டர் இருக்கும், ரொட்டேட்டிங் மோட்ரு. அதுதான் உங்களுக்கு தெரியும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஐஸ்கிரீம் வெளியில் வந்து அந்த கோனு இது புஷ் பண்ண உடனே உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வரும். அந்த மிஷின் இது. அந்த மிஷின் உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்கள். இதுதான் அந்த பவர் செக்ஷன் போடுது. ஆக்சுவலாக இன்புட் சப்ளைலாம் வருது, சப்ளை வருது பாருங்கள், ஃபியூஸ்லலாம் சப்ளை வருது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்க்கும் வருது, ஆனால் எஸ்எம்பிஎஸ் அவுட்புட் வரவே இல்லை, எஸ்எம்பிஎஸ் ஐசி போயிடுச்சு. இந்த இருக்கு பாருங்கள், அந்த மிஷின் தான் அது. கீழே பாருங்கள், ரெண்டு கம்ப்ரஸர் இருக்குது, கண்டென்சர் காயில். இதோட டோட்டல் கண்ட்ரோல் போர்டு தான் அது. இதுதான் அந்த போர்டு, சுத்தமாக டெட்டு. இந்த ஐஸ்கிரீம் மிஷின் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போர்டு இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சிஏ 888 மாடியூல் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எஸ்எம்பிஎஸ் ஐசி இது கிடைக்கல, அது சைனா ஐசி. ஆக்சுவலாக இது மிஷினே சைனா மிஷின் தான், அதனால் யூனிவர்சல் எஸ்எம்பிஎஸ் ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபீட்பேக்கு, ஆப்டோ கப்ளரு, ட்ரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஐசி, எஸ்எம்டி டைப் ஐசி, ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஐசி வந்து சைனா ஐசி, மோஸ்ட்லி சில ஐசிஸ் வந்து கிடைக்காது. இப்போலாம் நீங்கள் இந்த மாதிரி யூனிவர்சல் மாடியூல் போட்டு, இந்த யூனிவர்சல் மாடியூல் எப்படி போடுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யூனிவர்சல் எஸ்எம்பிஎஸ் ஐசி, இது எந்த எஸ்எம்பிஎஸ் மாடியூலுக்கு வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். நல்லா ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ எப்படி வயரிங் பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. இந்த போர்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஒர்க் ஆகுது, பீப் சவுண்டு வருது. இந்த கண்டினியூஸ் பீப்ஸ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சென்சார்லாம் கழட்டி விட்டுருக்கு. இதில் சென்சார்லாம் வரும், இந்த சென்சார்லாம் கழட்டி விட்டுருக்கிறதுனால தான் அந்த எரர் காட்டுது. ஆக்சுவலாக இப்போ போர்டு ஒர்க் ஆகுது. இப்போ மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் பவர் செக்ஷனில் எல்லாமே ஒர்க் ஆகுது பக்காவாக. இது வந்து டைமர் இருக்கும், அதுக்காக தான் அந்த ஐசி போட்டிருக்காங்க. சிமாஸ் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பட்டன் செல் போட்டிருப்பாங்க, பெரிய செல்லு 3 வோல்ட் செல்லு. அது எதுக்குன்னா டைமிங் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக. ஏன்னா இது 24x7 இந்த மிஷின் ஆன்லேயே தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து மெல்ட்டிங் ஆகாமல் இருக்க ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எல்லாமே வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதா, சென்சார்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு எல்லாமே செக் பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது. இது அந்த பெரிய ரிலே வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு வந்து ஒரு பெரிய கம்ப்ரஸர், ஒரு மோட்டார் இருக்கும், அந்த மோட்டருக்கும் பெரிய சப்ளைக்கும். சின்ன சின்னதெலாம் வந்து சொலினாய்டு வால்வு, சின்ன கம்ப்ரஸர், அதுக்கெல்லாம் உள்ளது சின்ன சின்ன ரிலேஸ்லாம். இதுதான் அந்த எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு. டூவல் சப்ளை பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ஒன்று, 12 வோல்ட் ஒன்று. இப்போ அந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் டிஸ்பிளே ஜாக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பக்கவா. ஆன் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பவர் இதில் தான் இருக்குது, பவர் ஆன் பண்ணிக்கணும் பாருங்கள். பவர் ஆன் பண்ணவுடனே உங்களுக்கு இப்போ பாருங்கள், டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. ஆடு செட்டு இப்போ ஆட்டோவில் போட்டிருக்கேன், ஆட்டோவில் போட்டவுடனே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ வந்து எரர் வரும், ஏன்னா சென்சார் லைனை வந்து கழட்டி விட்டு வச்சுருக்கேன், மோட்டர் லைனையும் சென்சார் லைனையும். அதுக்காக உங்களுக்கு எரர் காட்டுது. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒர்க் ஆகும், இதே மாதிரி தான் எரர் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.